இந்தியாவில் உள்ள செகுந்தலாபாத் ராணுவ தளத்தில் இருந்து புறப்பட்ட இந்திய படையின் ஒரு படைப்பிரிவு 1987 ஆண்டு ஜூலை மாதம் 30 திகதி அன்று இலங்கையில் வந்திறங்கியது. இந்திய ராணுவத்தின் சில முக்கிய படையணிகள் இந்த முதலாவது தரையிறக்கத்தின் மூலம் இலங்கையில் தரையிறக்கப்பட்டன. இந்தியாவின் 24வது காலாட்படை பிரிவு, 340வது காலாட்படை பிரிவு, பிராந்திய ரிசர்வ் படைப்பிரிவினர், 10வது பாராமிலிட்டரி கமாண்டோ படைப்பிரிவினர், 65வது கவச வாகன பிரிவினர், 91வது காலாட்படை பிரிவு, 5வது மெட்ராஸ் ரெஜிமெண்ட், 8வது மராத்திய ரெஜிமெண்ட் போன்ற படைப்பிரிவுகள் முதற்கட்டமாக தரையிறக்கப்பட்டன. இலங்கையில் தரையிறக்கப்பட்ட இந்திய படைகளுக்கு மேஜர் ஜெனரல் ஹரிகிருத் சிங் பொறுப்பாக வந்திருந்தார். அவருக்கு துணையாக பிரிகேடியர் குல்வந்த் சிங் மற்றும் பிரிகேடியர் பெர்னாண்டஸ் போன்றோரும் வந்திருந்தார்கள். இந்திய படைகளின் இந்த முதலாவது தரையிறக்கத்திற்கு AN-12, AN-32 வகை அட்டனோவ் ரக விமானங்கள் 24 பயன்படுத்தப்பட்டன. விமானங்கள் மூலமான தரையிறக்கம் யாழ்ப்பாணத்தின் பலாளி விமானப்படை தளத்திலும், கப்பல்கள் மூலமான இந்திய படையின் தரையிறக்கம் காங்கேசன்துறை துறைமுகத்திலும் இடம்பெற்றன. T-72 பிரதான யுத்த தாங்கிகள், இன்ஃபான்ட்ரி கம்பாக்ட் வெஹிக்கிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கவச வாகனங்கள் போன்றன உட்பட கனரக யுத்த தளபாடங்களும் பெருமளவில் யாழ்ப்பாணத்தில் தரையிறக்கப்பட்டன. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் இந்திய படைகள் மேற்கொண்ட மிகப்பெரிய தரையிறக்கம் என்று போரியல் ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட இந்த தரையிறக்கத்தை இந்தியா தனது இராணுவத்தின் பலத்தை பரீட்சித்து பார்க்கும் ஒரு நடவடிக்கையாகவும் திட்டமிட்டிருந்தது. வான்மூலமாகவும் கடல் வழியாகவும் இந்தியா தனது படைகளை எத்தனை வேகமாக தரையிறக்க முடிகின்றது என்பதை இந்தியா இந்த தரையிறக்கத்தில் பரீட்சித்து பார்த்திருந்ததாக இந்திய படைகளின் உயரதிகாரிகள் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான பாரிய ஏற்பாடுகளுடன் இந்திய ராணுவம் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது இந்திய அமைதிகாக்கும் படைகள் என்கின்ற பெயரில் இலங்கைக்கு வந்திறங்கின. இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கிய செய்தி காட்டுத்தீ போல் தமிழ் மக்களிடையே பரவியது. அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். தமது பிறவி பயனை அடைந்து விட்டது போன்ற சந்தோஷத்தில் அவர்கள் திளைத்திருந்தார்கள். ஈழத் தமிழர்களுக்கு அது ஒரு பொன்னாளாகவே இருந்தது. தம்மை மீட்பதற்கு இந்திய படைகள் வந்திறங்கி விட்டார்கள். இனி எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஸ்ரீலங்கா ராணுவம் பற்றியோ அல்லது ஸ்ரீலங்கா விமானங்களின் குண்டுவீச்சுகளுக்கோ இனிமேல் பயப்பட தேவையில்லை என்று உதுகலித்தார்கள். விரைவில் தமிழீழம் கிடைத்துவிடும் என்றே தமிழ் மக்கள் அனைவரும் நம்பினார்கள். தமிழீழத்தை பெற்றுத் தருவதற்காகவே இந்திய படைகள் இலங்கைக்கு வந்திருந்ததாக தமிழ் மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் காலாகாலமாக அவர்களிடம் இருந்து வந்த எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடாகவே அவர்களது அந்த நம்பிக்கை இருந்தது. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் விடுதலை இயக்கங்கள் சுயமாக ஒரு தனி ஈழத்தை அமைக்கும் என்று அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒருபோதும் நம்பியது கிடையாது. அல்பர்ட் துரையப்பா, பஸ்தியாம்பிள்ளை கொலைகளில் தொடங்கிய இயக்கங்களின் களியெடுப்பு நடவடிக்கைகள், ஈழத்தில் பரவலாக இடம்பெற்று வந்த வங்கி பணமீட்பு நடவடிக்கைகள், ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பதுங்கியிருந்த தாக்குதல் நடவடிக்கைகள் போன்று ஈழ இயக்கங்கள் மேற்கொண்டு வந்த அனைத்து நடவடிக்கைகளையும் ஈழத்தமிழர்கள் பாராட்டி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றாலும், அந்த இயக்கங்கள் தனி நாடொன்றை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதில் ஆரம்பம் முதலே இவரும் பெரிய அளவில் நம்பிக்கை கொள்ளவில்லை. யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தை முகாம்களுக்குள் முடக்கி வைப்பதில் ஈழ இயக்கங்கள் வெற்றி கண்டிருந்த காலங்களிலும் கூட ஈழ இயக்கங்கள் தனித்து நின்று தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று எவருமே அப்பொழுது நினைத்தும் பார்க்கவில்லை. கடைசி கட்டத்தில் இந்தியா தனது படைகளை இலங்கைக்கு அனுப்பி தனி ஈழத்தை ஸ்தாபிக்க உதவும் என்றே ஒவ்வொரு ஈழத்தமிழனும் நினைத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார். ஈழ விடுதலைக்காக போராடிய பெரும்பான்மையான விடுதலை இயக்கங்கள் கூட இதே வகையிலான கருத்துக்களைத்தான் வெளியிட்டு வந்தன.
இந்தியா வங்காளதேசில் செய்தது போன்று இலங்கைக்கும் தனது படைகளை அனுப்பி ஈழத்தை மீட்டுத்தரும் என்ற நம்பிக்கையையே பல விடுதலை இயக்கங்களும் தமிழ் மக்கள் மத்தியில் வளர்த்து வந்தன. இந்த அடிப்படையில் இந்திய படைகள் ஈழ மண்ணில் வந்திறங்கிய போது ஈழத்தமிழர்களை மீட்கவே இந்திய படைகள் வந்துள்ளதாக தமிழ் மக்கள் நம்பினார்கள். ஆரவாரத்துடன் இந்திய படைகளை வரவேற்கவும் தலைப்பட்டார்கள். வந்திறங்கிய இந்திய படை ஜவான்கள் திக்குமுக்காடும் அளவிற்கு தமிழ் மக்களின் வரவேற்பு யாழ்ப்பாணத்தில் இருந்தது. யாழ்ப்பாணம் வந்திறங்கிய இந்திய படை உயரதிகாரி மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங்கின் முதல் பணி விடுதலை புலிகளுடன் ஒரு சுமூகமான நட்பை ஏற்படுத்திக் கொள்வதாகவே இருந்தது. புலிகளுடன் நட்புடன் கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த தொடர்பின் மூலம் இந்திய படைகளின் பணிகளை சுமூகமாக்கிக் கொள்ளவே அந்த உயரதிகாரி விருப்பம் கொண்டிருந்தார். அந்த நோக்கத்துடன் அவர் விடுதலை புலிகளின் உள்ளூர் தலைவர்களை சந்திக்க புறப்பட்டார். விடுதலை புலிகளின் யாழ் நகர பொறுப்பாளராக இருந்த குமரப்பா மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங்கை விடுதலை புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியாவிடம் அழைத்துச் சென்றார். விடுதலை புலிகளின் வாகனத்தில் குமரப்பாவுடன் மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங்கும் இந்திய படைகளின் பிரிகேட் கமாண்டர் பெர்னாண்டஸும் புறப்பட்டார்கள். யாழ் நகரின் மத்தியில் சென்ற அவர்களது வாகனம் ஒரு வீட்டின் முன்பதாக நிறுத்தப்பட்ட போது அந்த வீட்டின் வாசலில் புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியா நின்று கொண்டிருந்தார். வாகனத்தில் இருந்து இறங்கிய இந்திய படை உயரதிகாரி மாத்தியாவுடன் பேச முற்பட்ட போது, ஜெனரல், நான் உங்களுடன் எதுவும் பேச தயாரில்லை என்று தெரிவித்த மாத்தியா அவர்களை அந்த வீட்டினுள் செல்லவும் அனுமதிக்கவில்லை. மாத்தியாவின் இந்த செய்கை இந்திய அதிகாரிகளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருவதாகவே அமைந்திருந்தது. இப்படியான ஒரு கட்டத்தை அவர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு சமாதானத்தின் செய்தியை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்தியாவின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தவே இங்கு வந்துள்ளோம் என்று ஹரிகிரத் சிங் மாத்தியாவிடம் தெரிவித்தார். அதற்கு மாத்தியா, எங்கள் தலைவர் பிரபாகரனை மீண்டும் எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று உறுதியாகவே தெரிவித்துவிட்டார். இந்திய அதிகாரிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் தமது முகாமிற்கு திரும்பினார்கள். இதேவேளை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்தியா தடுத்து வைத்துள்ள செய்தி தமிழ் மக்களிடையே மிக வேகமாக பரவ ஆரம்பித்திருந்தது. அந்த செய்தியுடன் பல வதந்திகளும் சேர்ந்து பரவ ஆரம்பித்தன. தலைவர் பிரபாகரன் இந்திய சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், பிரபாகரன் பனாலி விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பலவிதமான வதந்திகள் தமிழ் மக்களிடையே பரவ ஆரம்பித்தன. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்ததன் காரணமாக புலிகளின் தலைவர் அந்தமான் தீவுக்கு இந்தியாவினால் கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் சில வதந்திகள் யாழ்ப்பாண மக்களிடையே பரவ ஆரம்பித்தன. இந்திய படைகளின் வருகையினாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதினாலும் ஒருவித மாயையில் இருந்த தமிழ் மக்கள் அப்பொழுதுதான் விழித்தெழ ஆரம்பித்தார்கள். புலிகளின் தலைவர் பிரபாகரன் கங்கே என்கின்ற கேள்வி அப்பொழுதுதான் அவர்கள் மனங்களில் எழ ஆரம்பித்தது. இதேவேளை இந்தியாவிடம் இருந்து ஒரு பெரும் தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு புலிகளின் தலைவர்கள் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் சொகுசு பங்களாக்களில் நிரந்தரமாக தங்கிவிட்டதாகவும் ஒரு வதந்தி சென்னையில் பரப்பப்பட்டிருந்தது. புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒரு பெரும் தொகை பணத்தை இந்திய அரசிடம் பெற்றுக்கொண்டு தனது குடும்பத்துடன் வெளிநாடு சென்று விட்டதாகவும் மற்றொரு வதந்தி தமிழ்நாட்டில் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. புலிகளினால் தடை செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தமிழ்நாட்டிலேயே தங்கியிருந்த டிலோ, இபிஆர்எல்எஃப் மற்றும் புளட் போன்ற அமைப்புகளின் உறுப்பினர்களே இந்த வதந்திகளை பரப்புவதில் முன்னின்று செயற்பட்டார்கள். ஈழத்தமிழர்கள் தங்கியிருந்த வீடுகள், விடுதிகளுக்கு சென்ற இந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் இதுபோன்ற வதந்திகளை பரப்பினார்கள். உண்மையிலேயே இப்படியான வதந்திகள் தமிழ் மக்களிடையே பரவிக்கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியாவினால் புதுடில்லியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இலங்கையில் தனது எண்ணத்தை ஈடேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை ஒன்று உருவாக்கும் வரையில்
புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை தனது கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொள்ளவே இந்தியா திட்டம் தீட்டியிருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் சந்தர்ப்பத்திலும் சரி, இந்திய படைகள் தமிழ் மண்ணில் வந்திறங்கும் சந்தர்ப்பத்திலும் சரி, புலிகளிடம் ஆயுதங்களை களையும் சந்தர்ப்பத்திலும் சரி, புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஈழ மண்ணில் இருப்பது தமது நடவடிக்கைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று ராஜீவ் காந்தி நினைத்தார். பிரபாகரனின் குணம் அவருக்கு நன்றாகவே தெரியும். பிரபாகரனின் கொள்கை பிடிப்பு பற்றியும் அவரது போர்க்குணம் பற்றியும் இந்தியாவின் பிரதமர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் தமது இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவடையும் வரையில் பிரபாகரனை ஈழ மண்ணில் இருந்து அந்நியப்படுத்தி தனது கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொள்வது அவசியம் என்று அவர் எண்ணியிருந்தார். புலிகளிடம் இருந்து ஆயுதங்களை களையும் வரையில் பிரபாகரனை யாழ்ப்பாணம் அனுப்புவதில்லை என்றுதான் இந்தியா முதலில் எண்ணியிருந்தது. ஆனால் கள நிலவரம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஆயுத ஒப்படைப்பு சம்பந்தமான எந்தவித பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தமது தலைவர் பிரபாகரன் யாழ்ப்பாணம் வர வேண்டும் என்று புலிகள் தரப்பு உறுதியாகவே தெரிவித்துவிட்டது. அத்தோடு யாழ்ப்பாணம் வந்திறங்கிய இந்திய படைகள் எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாத அளவிற்கு பல நெருக்குதல்கள் அங்கு அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருந்தன. பராளி ராணுவ முகாமில் இருந்து இந்திய படைகள் வெள்ளிக்கிழம்பும் போது வீதிகளில் பெரும் திரளான மக்கள் வந்து நின்று பிரபாகரன் எங்கே என்று கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள். வீதிகளின் நடுவில் நூற்றுக்கணக்கில் மக்கள் அமர்ந்து இந்திய படைகளின் நகர்வுகளை தடுக்க ஆரம்பித்திருந்தார்கள். இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்திய அரசிற்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தன. இந்திய படைகளின் வருகையை சிங்கள மக்கள் பெருமளவில் எதிர்க்க ஆரம்பித்திருந்த நிலையில் தமிழ் மக்களிடம் இருந்தும் தமக்கு எதிர்ப்புகள் உள்ளன என்று வெளியுலகிற்கு காண்பிக்க இந்தியா அப்பொழுது விரும்பவில்லை. தமிழ் மக்களின் வீதி மறியல் போராட்டத்தினால் இந்திய படைகளின் சமாதான முயற்சிகள் பற்றிய சந்தேகம் சர்வதேச மட்டத்தில் தோற்றுவிக்கப்படக்கூடியதான ஒரு அபாயத்தை இந்தியா எதிர்கொண்டது. ஈழத்தமிழர்களை மீட்க இந்தியா தமது படைகளை அனுப்பியதாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு கூறப்பட்டிருந்த நிலையில் ஈழத்தமிழ் மக்களே இந்திய படைகளுக்கு அங்கு காண்பிக்க ஆரம்பித்திருந்த எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சிக்கலை தோற்றுவித்துவிடும் என்றும் ராஜீவ்காந்திக்கு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அத்தோடு இலங்கை சென்றிருந்த இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கிச் சென்ற மேஜர் ஜெனரல் ஹர்கிரத் சிங் உடனடியாக பிரபாகரனை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தென்னிந்தியாவின் ராணுவ கட்டளைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபீந்தர் சிங்கிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். பிரபாகரன் இங்கு இல்லாமல் இந்திய படைகளால் எந்த ஒரு விடயத்தையும் சீரான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாதுள்ளது. புலிகள் ஒழுங்கான முறையில் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உடனடியாக பிரபாகரனை இங்கு அனுப்பி வையுங்கள் என்று அவர் தெளிவுபட கூறியிருந்தார். 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்திய படைகளுக்கு சொந்தமான விமானத்தில் பலாளி விமானப்படை தளத்துக்கு கொண்டுவரப்பட்டார். அவருடன் அவரது மெய்ப்பாதுகாவலர்கள் புலிகளின் முன்னே நாள் யாழ் மாவட்ட தளபதி கிட்டு போன்றோரும் வந்திறங்கியிருந்தார்கள். பலாளி விமானப்படை தளத்தில் வந்திறங்கிய பிரபாகரனும் குழுவினரும் பரத்த பாதுகாப்புடன் இந்திய படைகளின் கவச வாகனங்களின் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். இந்த வாகன தொடரணிக்கு ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகளும் இந்திய படையினரும் பாதுகாப்பு வழங்கினார்கள். இதேவேளை தலைவர் பிரபாகரனின் பாதுகாப்பை முன்னிட்டு அவரது வாகனம் பயணம் செய்த பிரதேசங்களில் விடுதலை புலிகள் ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள். வீதிகளில் எவரும் நடமாட புலிகள் அனுமதிக்கவில்லை. வீதிகள் தோறும் ஆயுதம் தாங்கிய புலி போராளிகள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். சுதுமலை அம்மன் கோவிலில் வைத்து விடுதலை புலிகளின் பிரதி தலைவரிடம் தலைவர் பிரபாகரனை கையளித்த இந்திய படையினர் தலைவர் பிரபாகரனை தாம் பாதுகாப்பாக ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்ட ஒரு படிவத்தில் கையெழுத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். இதே சுதுமலை அம்மன் ஆலயம் ஒன்றில் வைத்துத்தான் 1987 ஜூலை மாதம் 24 இந்திய ஹெலிகாப்டர் புலிகளின் தலைவர் பிரபாகரனை புதுடெல்லிக்கு அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் மாத்திரமல்ல,
இந்தியாவின் வரலாற்றிலும் கூட ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கும் ஒரு சரித்திர நாயகன் என்கின்ற எண்ணமோ கர்வமோ சிறிதும் இல்லாமல் புலிகளின் தலைவர் பி என் ஆ பிரபாகரன் அவர்கள் அன்று மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பியிருந்தார்.